சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள குப்பை கிடங்கால் அப்பகுதியில் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேவகோட்டை ரஸ்தா பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் காரைக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட கழிவுகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரித்து எரியூட்டப்படுகின்றன. இதனால் கிடங்கிலிருந்து எழும் துர்நாற்றம் அப்பகுதி மக்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. குப்பை கிடங்கை சுற்றி 700 குடியிருப்புகளுக்கு மேல் உள்ள நிலையில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சம்பை ஊற்று நீர் மாசடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த குடிநீரை பருகும் மக்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈக்கள் மற்றும் கொசுக்கள் தொல்லையும் அதிகரித்து இருப்பதாகவும் குப்பை கிடங்கை குடியிருப்பு பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குப்பை இருக்கிறதுனால அதிகமா ஈமைக்குது, சாப்பிட முடியுதுல்ல, புள்ள ஊட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியல. ஒரே நாத்த ரவைக்கு நாறுது, பகலைக்கு நாறுது. புள்ள ஊட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஈக்கில ஒருவா சோறுதுன்னா ஈ ஒருவா நாங்க ஒருவா திங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. இந்த நகராட்சி குப்பை அதிகமா இருக்க போய் எங்க சம்பவத்து தண்ணி எல்லாம் பைப்ல போலாம் ஸ்மெல் அதிகமா வருது. தயவு செய்து அதனுடைய குப்பை மேட அப்புறம் கிளீன் பண்ணி அப்புறப்படுத்தி கொடுக்கணும். பைக்ல போனா ஸ்மெல் அதிகமான ஸ்மெல்லா இருக்கு. பைக்ல வாகனம் ஓட்டி போக முடியல.